வணக்கம் நண்பர்களே, இந்திய அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். காலையில் தூங்கி எந்திரிச்சோனையே ஹாப்பியான ரெண்டு செய்தியை கேள்விப்பட முடியுது. ஃபஸ்ட்டு செய்தி என்ன அப்படின்னா, நம்ம தமிழகத்தை சேர்ந்த மாரியப்பன் தங்கவேல் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஜப்பானில் நடக்கக்கூடிய உலக பேரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி இருக்குல்ல, அதில் உயரம் தாண்டுதல் பிரிவில் அந்த கேமில் கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான செய்தியை கேள்விப்பட முடியுது. இன்னொரு ஹாப்பியான செய்தி என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவை சேர்ந்த தீப்தி ஜிவாஞ்சி அப்படிங்கிறவங்க 400 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் உலக பேரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் வேர்ல்டு ரெக்கார்டை வந்து பீட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ரெக்கார்ட் மற்றும் யூரோப்பியன் ரெக்கார்டை வந்து பீட் பண்ணியிருக்காங்க, கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஹாப்பியான செய்தியை கேள்விப்பட முடியுது. ஜூலை மாதம் ஒலிம்பிக் போட்டி வந்து நடக்க போது. ஒலிம்பிக் போட்டியில் இதுவரைக்கும் இல்லாத வகையில் அதிக மெடல்ஸை நம்ம இந்திய வீரர் வீராங்கனைகள் குவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இப்போ பிறந்திருக்கு. இது முதல் டாப்பிக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா, பிரசாந்த் கிஷோர் இருக்கார் பார்த்தீங்களா, 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகக்காக மறுபடியும் ஐபேக் நிறுவனம் வேலை பார்க்க போகிறாங்க. அந்த நிறுவனத்துடைய ஹெட்டு பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தி கூட்டணி எல்லாத்துக்கும் ஒரு சோகமான ஒரு செய்தியை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்காரு. 2024 மக்களவைத் தேர்தலையும் மறுபடியும் மோடி தான் பிரதமர். 2019 பாஜக வாங்கினாங்க பார்த்தீங்களா, 303 தொகுதிகளை ஜெயிச்சிருந்தாங்க. அந்த அளவு இல்லை, அதை விட கூடுதலான அளவு பாஜக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோடி தாங்க பிரதமர், அதில் டவுட்டே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சமீபத்தில் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் அவர் பேசியிருக்காரு. இந்த பேச்சு இப்போ இந்தி கூட்டணிக்கு பெரிய ஒரு சோகத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். இது ரெண்டு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, அதானியுடைய கிரீன் எனர்ஜி நிறுவனம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தமிழக அரசாங்கத்துக்கிட்ட சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். வாய்ப்பே இல்லை, அம்பானி அதானி குறித்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணுவாங்க. பிஜேபியோட தொடர்பு படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க, அம்பானி நிறுவனத்தையும் அதானி நிறுவனத்தையும். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து திமுக ஆட்சி செய்யக்கூடிய தமிழக அரசாங்கத்துக்கிட்ட அதானி நிறுவனம் எப்படி வந்து சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டாங்க, நிச்சயமாக தமிழக அரசாங்கம் அனுமதியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சில பேர் திமுகவினர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அட, விஷயம் தெரியலையா, ஜனவரி மாதம் உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் அதானி குழுமம் தமிழக அரசாங்கம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் சைன் ஆணுச்சு. இதை நம்ம நம்முடைய சேனல்லே நம்ம பேசியிருப்போம். அந்த எம்ஓயு சைன் ஆணுச்சு பார்த்தீங்களா, அந்த திட்டம் தாங்க இந்த திட்டம். அடுத்த 5 வருடங்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 3 நீர்த்தேக்கங்கள் மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய திட்டம் தான் இந்த திட்டம். ஜனவரி மாதம் 24,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழக அரசாங்கம் மற்றும் அதானி கிரீன் எனர்ஜி இடையே ஒப்பந்தம் வந்து சைன் ஆயிருக்கு. இந்த திட்டத்துக்கு தான் இப்போ வந்து தமிழக அரசாங்கத்துக்கிட்ட சுற்றுச்சூழல் அனுமதி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். கூடிய விரைவாக அனுமதியும் கிடைச்சிரும். இப்போ பாஜக என்ன செக் வைக்கிறாங்க அப்படின்னா, இதுவே மத்திய அரசாங்கம் இது மாதிரி ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்கங்களை வந்து அதானி கிரீன் எனர்ஜி பயன்படுத்தி அவங்க மின்சாரம் உற்பத்தி செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அப்போ இந்தி கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க, பிஜேபி அதானி குழுமத்துக்கு தான் ஃபேவராக இருக்குது அப்படின்னு தையத்தக்கான் குதிச்சிருப்பாங்க இண்டி கூட்டணி. ஆனால் இப்போ பாருங்க, இதை பற்றி எந்த ஒரு பேச்சையும் காணோம் அப்படின்னு பாஜக கேள்வி எழுப்புறாங்க. இது மூணாவது டாப்பிக்கு. நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடிகை தமன்னா இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது நாடு முழுவதும் 7 கட்டங்களாக எலெக்ஷன் நடக்குது. அதில் 5th phase எலெக்ஷன் முந்தானியத்து நடந்துச்சா, மகாராஷ்டிராவில் 13 தொகுதிகளில் எலெக்ஷன் நடந்துச்சு. அப்போ நடிகை தமன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு போட்டு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாடு வேகமாக முன்னேறி வருது, அதை நான் கண்கூட வந்து பார்த்துக்கிருக்கேன், இந்த வளர்ச்சி தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக ஓட்டு போட்டேன் அப்படின்னு தமன்னா பேசியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, பிஜேபி தான் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ தமன்னா அவர்களுடைய இந்த செய்தியாளர் சந்திப்பு இந்தி கூட்டணி மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, கடந்த 10 வருடத்தில் இந்தியாவில் எப்படி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகிருக்கு, நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்கள் எப்படி வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கம்பெனிஸுடைய சிஓ வந்து ஒரு மீட்டிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்க மத்திய பாஜக அரசாங்கத்தை புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. அதில் ஒருத்தர் சுனில் வச்சானி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா டிக்சான் டெக்னாலஜிஸுடைய சேர்மேனு. அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, 2014 முன்பாக 100% மொபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மொபைல்ஸை நம்ம இறக்குமதி பண்ணோம், ஆனால் இன்னைக்கு 100% மொபைல்ஸை நம்ம இந்தியாவிலே தயாரிக்கிறோம். அடுத்து ஃப்யூச்சரில் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு மொபைல்ஸை நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளியிருக்காரு.
ஜொமேட்டோவுடைய சேர்மேனு, அவர் வந்து மத்திய பாஜக அரசாங்கத்துடைய இந்த பாலிசி இருக்குது பார்த்தீங்களா, ஈஸியாக தொழில் தொடங்குற நிறையா ஃபெசிலிட்டிஸை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் புகழ்ந்து தள்ளியிருக்காரு. ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, 2014 அந்த காலகட்டத்தில் வெறும் 300-400 ஸ்டார்ட் அப்ஸ் தான் நம்ம இந்தியாவில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எவ்வளோ தெரியுமா இருக்குது? 100,000+ அதிகமான ஸ்டார்ட் அப்ஸ் இன்னைக்கு இந்தியாவில் இருக்குது. இந்த 10 வருடத்தில் 300-100,000 அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய க்ரோத்து அப்படின்னு அந்த மீட்டிங்கில் வந்த பல நிறுவனங்களுடைய சேர்மேன்ஸ் எல்லாம் புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.